रजोजुषे जन्मनि सत्त्वभृत्तये स्थितौ प्रजानां प्रलये तमस्पृशे अजाय सर्गस्थितिनाशहेतवे त्रयीमयाय त्रिगुणात्मने नमः। ஸோ நம்ம இந்த இதில் இருக்கோம், சந்திராபீடஸ்ய மாதா மாதா பித்ரோகோ தர்ஷனம் அதில் இருக்கோம் இல்லையா? அதை வந்து உபதிஷ்யமான வர்த்ம அந்தப்புறம் ஆயயோ அதோட முடித்தோம். ஸோ அந்த அப்பாவை பார்த்துட்டும் சந்திராபீடனானவன் அம்மாவை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்புகிறார் ராஜா தாராபீடன். ஸோ அம்மாவை நோக்கி போய் போகிறார். அங்கே வந்து இனிமேல் தான் அம்மாவை பார்க்க போகிறார். சரியா? அதுலேருந்து ஆரம்பிக்கணும். படிங்கோ. தத்ர தவல கஞ்சுக்கு அதுலேருந்து ஆரம்பிக்கணும். படிங்கோ. தத்ர தவள கஞ்சுக அவச்சன்ன ஷரீரைஹி அநேக சத சங்கியைஹி ஸ்ரீ ஸ்ரீயம் இவ க்ஷீரோத கல்லோலைஹி சமந்தாத் பரிவிருதாம் சுத்தாந்த வம்சிகைஹி. ஃபுல்லா படிச்சிருக்கோம். அதி பிரசாந்த ஆகார ஓகே அதிப்பிரசாந்த ஆகாரபிஹி ஆகாரபிஹி ச சாய ரக்த அம்பர தாரிணிபிஹி சந்தியாபிஹி இவ சகல சகல லோக வந்தியாபிஹி பிரலம்ப ஸ்ரவண பாஷாபிஹி விதித அநேக கதாலாப வృத்தாந்த வృத்தாந்தாபிஹி பூதபூர்வாஹ புண்ணியாஹ கதாஹ கதயந்திபிஹி ஹரி என்ன அப்படின்னா, சந்திராபீடன் வந்து அரண்மனையிலேருந்து அரண்மனைக்கு போறார், அந்தப்புரத்துக்கு போறார் அவ அம்மாவை பார்க்கறதுக்கு. அங்க வந்து சந்திராபீடக மாதரம் பிரணநாம அப்படின்னு அடுத்த பக்கத்துல இருக்கு, அங்க போய் சேர்றது. அம்மாவுக்கு நமஸ்காரத்தை செய்தார். எப்படிப்பட்ட அம்மா அப்படிங்கிறதுக்கு அப்ஜெக்டிவ் இதில் வந்து இந்த திருத்தியா விபக்தி இப்போ படித்தது எல்லாமே வந்து என்னென்னா, இந்த ஜரத் பிரவ்ரஜிதாபிஹி அதுக்கு வந்து அப்படிப்பட்ட அவர்களினால் வினோத்தியமானம் ரொம்ப வந்து வினோதத்துக்கு விஷயக்கிரியமானமாக இருக்கின்ற அந்த விலாசவதி, அந்த விலாசவதியான அந்த மாதரம் அவளை இந்த சந்திராபீடக பிரணநாம. சரியா? ஸோ இதுதான் இப்போ வந்து என்ன அப்படின்னா, தத்ர தவள கஞ்சுகாவச்சன்ன ஷரீரைகி. தவளம்னா தத்ரனா தஸ்மின் அந்தப்புரேன்னு அர்த்தம். அந்த அந்த அந்தப்புரத்தில் என்ன அப்படின்னா, அந்த தவள கஞ்சுகாவச்சன்ன அவச்சன்ன ஷரீரைகி. தவளம்னா வெண்மை, அதனுடைய கஞ்சுகம் அப்படிங்கிறது ஒரு அங்கரக்ஷகம் மாதிரி. அதால் கஞ்சுகாவச்சன்னம்ங்கிறது அதனால் சூழப்பட்ட அதனால் கவரப்பட்ட சரீரத்தோடு இருக்கின்றவர்களால் அவர்களினால் அவள் எத்தனை பேர் இருக்கா? அநேக சதசங்கேகி, எக்கச்சக்க 100 பேருக்கு மேலே இருக்கா. ஸ்ரீயம் இவ க்ஷீரோத கல்லோலைஹி சமந்தாத்து பரிவிருதாம் சுத்தாந்தர் வம்சிகைஹி. ஸ்ரீயம் இவ அதாவது அந்த விலாசவதி உட்கார்ந்துருக்கா, அவள் சுற்றி இருக்கிற அந்த அந்த ஸ்திரீகள் அவளுக்கு வந்து உபச்சாரம் பண்ணுறவா யாரெல்லாம் எப்படி இருக்கா அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த பேராகிராஃபே. சரியா? ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஸ்ரீயம் இவ ஷீ இவா வந்து வெள்ளை கலரில் அந்த கஞ்சுகாவச்சன்னமாக இருக்கின்றதுனால எல்லாரும் அந்த வெள்ளை கலரில் ஒரு அங்கரக்ஷகம் மாதிரி ஒன்று போட்டுருக்கிறதுனால பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, க்ஷீரோத கல்லோலைஹி ஸ்ரீயம் இவ. க்ஷீரோத கல்லோலம், கல்லோலம்னாலே உங்களுக்கு தரங்கங்கள்னு அர்த்தம், அலைகள். அந்த ஸ்ரீயானவள் லக்ஷ்மியானவள் எப்படி வந்து அந்த இதுக்குள்ள பார்க்கடலில் எழும்புற அந்த தரங்கங்களுக்கு நடுவில் ஒரு ஸ்ரீயானவள் எப்படி உட்கார்ந்துட்டு இருப்பாளோ அதுபோல சமந்தாது பரிவிருதாம் சுத்தாந்தர் வம்சிகைஹி. ஸோ இவ வந்து என்னென்னா, சமந்தாத்து எல்லா பக்கத்திலிருந்தும் சூழப்பட்ட பரிவிருதாம் மாதரம்னு போய் சேரும். ஸோ சுத்தாந்தர் வம்சிகைஹி அப்படின்னா, இந்த ராணி பட்சத்தில் என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த ராஜகுலத்தினுடைய அந்தக அந்தர்புறம் அதில் இருக்கிறவா. சரியா? அப்படிப்பட்ட அவர்களினால் இந்த லக்ஷ்மிக்கு வந்து சொல்லணும்னா, நல்ல லக்ஷ்மிக்குன்னு சொல்லணும்னு இல்லை, இங்கே வந்து நல்ல ஒரு சுத்தாகா ஏ அந்தர்வம்சிக்காகா அப்படின்னா,
நல்ல ஒரு தோஷமற்றவர்கள் நிர்தோஷாகான்னு அர்த்தம். அதோடு இருக்கின்ற அந்த அந்தப்புர ஸ்திரீகள்னு ஒன்று சொல்லலாம். இல்லைனா சுத்தாந்தர்வம்சிகைஹி அப்படின்னா அந்த ராஜகுலத்தினுடைய உள்பக்கம் வசிக்கின்ற அவர்களினால். அதுக்கப்புறம் அவள் மேலே எப்படி இருக்கா அப்படின்னா அதிப்பிரசாந்த ஆகாராபிகீச்ச, ரொம்ப ஒரு சாந்துவ ஆகாரம், ரொம்ப ஒரு பயங்கரமான ஆகாரம் இல்லை, அதீவ சாந்திமய ஆகார ஆக்ருதி எஸ்யாம், யாருக்கோ அவர்களினால். அப்புறம் காஷாய ரத்த அம்பர தாரிணிபிகி, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிறவா வந்து முதல்ல வெண்மையாக அந்த அங்கரக்ஷகம் போட்டுருக்கிறவா, அதனால் அவள் வந்து எப்படி அப்படின்னா இந்த இதுக்குள்ள பார்க்கடலில் வந்து எப்படி வந்து லக்ஷ்மியானவள் அந்த கல்லோலங்கள் அந்த தரங்கங்களினால் சூழப்பட்டதில் தரங்கங்கள் வெண்மையாக இருக்கும், அதே மாதிரி இந்த வெண்மையான அங்கரக்ஷகத்தோட போட்டுருக்கிற அதை ஆச்சாதனம் பண்ணிட்டுருக்கிற சரீரத்தோடு இருக்கின்ற, மேலும் அவளுக்கு வந்து ஒரு துஷ்ட ஸ்வபாவங்கிறது இல்லை, ரொம்ப நிர்துஷ்டம் அந்த மாதிரி இருக்கின்ற சில கஞ்சுகி கணங்கள் அவளுடைய கூட்டங்களினால் சூழப்பட்டவளாக இருந்தாள் இந்த விலாசவதி. அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அதி பிரசாந்த ஆகாராபிகி ச அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு சாந்துவமான ஒரு ஆகாரத்தோடு இருக்கின்றவர்களினால் கஷாய ரத்த அம்பர தாரிணி பிகி, அவள் வந்து கஷாயம் இது ரெட்டு கலர் இல்லைனா ஆரஞ்சு கலர், அது அந்த கஷாயேன ரத்தானி ரொம்ப இதுவாக இருக்கா, இந்த கஷாய வஸ்திரங்கள் அம்பரம்னா உங்களுக்கு வஸ்திரம் அதை போட்டுருக்க அவர்களினால், அந்த கஷாய வஸ்திரம் போட்டுருக்கிறதுனாலேயே அவள் எப்படி இருக்கா அப்படின்னா சந்தியாபிகி இவ சகலலோக வந்தியாபிகி, அந்த சந்தியாகாலமானது எப்படி வந்து செகப்பாக அந்த கஷாய ரத்தம் அதுக்கும் அதே ஒரு வர்ணத்தோடு அந்த சந்தியா இருக்குமோ, சந்தியாகாலமானது சந்தியாகாலமும் சகலலோக வந்தியம் எல்லா லோகம் ஏன்னா சந்தியாகால வேளையில் பூஜை பண்ணுவா இல்லையா சந்தியாவந்தனம், ஸோ அந்த சந்தியா வேளையில் எப்படி வந்து அந்த சந்தியாகாலமானது எல்லாராலையும் வணங்கப்படுகிறதோ அதே போல் இந்த கஷாய ரத்த அம்பரதாரிணி பிகி, இந்த கஷாயம் இந்த கலர் வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருக்கின்ற அவர்களினால் அவள் வந்து எப்படி இருக்கா சந்தியாபிகி இவ சந்தியாகாலம் போல சகல லோக வந்தியாபிகி எல்லா லோகத்தினாலும் வணங்கப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற அவர்களினால் பிரலம்ப ஸ்ரவண பாஷாபிகி விதித பிரலம்ப ஸ்ரவண பாஷாபிகி, பிரலம்பம் நன்றாக நீண்ட ஸ்ரவணம்னா காது, பாஷனா இந்த நிறைய பாஷம்னா கயறுன்னு அர்த்தம், இந்த இடத்துல அழகுங்கிற ஒரு அர்த்தம், நன்ற நீண்ட ஸ்ரவண பாஷாக அப்படின்னா நீண்ட காதுகளோடு அழகாக காணுகின்ற அவர்களினால் விதித அநேக கதாலாப விற்த்தாந்தாபிகி, விதிதம் பலவிதமான நிறைய அநேக கதாலாபங்கள் கதைகள் அதை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அதை அந்த மாதிரி கதை விஷயமாக ஒரு ஆலாபம் அதை செஞ்சுட்டுருக்கிற விற்த்தாந்தாபிகி, அந்த மாதிரி பலவிதமான லௌகிக விற்த்தாந்தங்கள் அவள் பரஸ்பரம் ஒருத்தர் ஒருத்தருக்கு பேசுறதுக்கு பேசின்றிருக்கிறவா இல்லைனா அந்த மாதிரி பேசிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற அவர்களினால் பூதபூர்வாக புண்ணியாக கதாக கதையந்தீபிகி. ஸோ பூதபூர்வாக ஏற்கனவே நடந்த மகாபாரதம் முதலிய இது கதைகள் புண்ணியாக கதாக கதையந்தீபிகி, புண்ணியமான கதைகளை பவித்திரமான கதைகளை சொல்லின்றிருக்கிற அவர்களினால் இதிகாசானு வாசயந்தீபிகி, இதிகாச மகாபாரதம் முதலிய இதிகாச கிரந்தங்களுக்கு வாசயந்தீபிகி அப்படின்னா அதை வந்து ஒரு வியாக்கியானம் பண்ணிட்டுருக்கா, அதை பற்றின ஒரு லெக்சர் கொடுத்துட்டுருக்கா. அதுக்கப்புறம் புஸ்தகானி தததீபிகி, புஸ்தகங்களை தததீபிகினா தாங்கி கொண்டிருக்கிறார்கள், கேரி பண்ணிட்டுருக்கா, எடுத்து கையில் வச்சுட்டுருக்கா. அதுக்கப்புறம் தர்ம உபதேசானு நிவேதயந்தி விகி, நல்ல தர்ம சம்பந்தமான உபதேசங்களை அவள் வந்து சொல்லிண்டு அந்த ராணிக்கு வந்து சந்தோஷத்தை உண்டாக்குறா. அப்படி இருக்கின்ற ஜரத் பிரவ்ரஜிதாபிகி வினோத்தியமானாம், ஜரத் அப்படிங்கிறது ரொம்ப என்ன சொல்ல வயதான, பிரவ்ரஜிதாபிகி அப்படின்னா சன்னியாசிகள், அவர்களினாலும் வினோத்தியமானாம் அந்த இவளானவள் அந்த விலாசவதியானவள் சந்தோஷத்துக்கு உட்பட்டவளாக இருந்து கொண்டு அப்படி இருக்கின்ற மாதரம் சந்திராபீடக பிரணனாம. சரியா இருக்கா? மேல
மண்டல உபவிஷ்டேன உபாஸ்யமானாம் பயோதரான்தர அவலம்பித முக்தாகுணாம் அச்சல த்வயமத்ய ஸ்ரவத் கங்கா பிரவாஹாம் இவ முனி ஆசன்ன தர்ப்பண பதித முக பிரதிபிம்பாம் அர்க்க பிம்ப பிரவிஷ்ட சசிமண்டலாம் இவ திவம் சமுபத் உபரச்சிதம் அவ வந்து அங்க மேலும் வந்து அங்க சூழப்பட்டிருக்கிறவா எப்படி அப்படின்னா அவளால என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா அங்க இருக்கிற அந்த வருஷ வர ஜனேன அப்படின்னா அந்த நபும்சகாள் அவளால் உபசேவியமானாம் அவளால் சேவிக்கப்பட்ட இந்த விலாசவதீம் அந்த மாத்தரம் பிரணனாம. ஸோ அவ அந்த அந்த வருஷ வர ஜனேன வந்து அவ எப்படி இருக்கா அந்த வருஷவரர்கள் அப்படின்னா உபரச்சித ஸ்திரீவேஷ பாஷேன அவ வந்து ஸ்திரீகளினுடைய வேஷத்தை தரிச்சுட்டுருக்கா. உபரச்சிதாக அப்படின்னா செய்யப்பட்ட ஆர் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஸ்திரீவேஷ பாஷேன ஸ்திரீகளுக்கு வந்து என்ன ஒரு வேஷமோ அது அப்புறம் என்ன என்ன விதமான ஒரு ஹேபிட்ஸோ அவைகளினால் கிரகீத விகட பிரசாதனம் பிரசாதனம்னாலே உங்களுக்கு ஆபூஷணம்னு அர்த்தம். ஸோ கிரகீதம் எடுத்துக்கொள்ளப்பட்ட விகட்டம் அப்படின்னு விக்கிருத்தமான பிரசாதங்கள் பல விதமான அலங்கார பூஷணங்கள் அதை போட்டுருக்கிற வருஷ வர வரஜனேன உபசேவியமானாம் அந்த நபும்சக்காலால் சேவிக்கப்பட்ட இந்த ராணி சரியா. அதுக்கப்புறம் அனவரத அபிதூயமான பால வியஜனக்கலாபாம் அனவரதம் இடைவிடாமல் சில இவா வந்து என்ன சில சேவிகா ஜனங்கள் என்ன அப்படின்னா இடைவிடாமல் அந்த சாமரத்தை வீசிட்டே இருக்கா. அபிதூயமானம்னா வீசறதுன்னு அர்த்தம். பால வியஜனம் வியஜனம்ங்கிறது அந்த இது விசிறி அதனுடைய அந்த அந்த சமூகத்தோட கலாபாம் அதோடு இருக்கின்ற அந்த மாத்தரம் அங்கனாஜனேனச்ச வசனாபரண குசும பட்டவாச தாம்பூல தால விருந்தாங்க அங்க விருத்த தால விருந்த அங்கராக பிருங்கார தாரினா மண்டல உபவேஷ்டேன உபாசியமானாம். ஸோ வந்து என்ன அங்கனாஜனேன அந்த அங்கே இருக்கிற அந்த மீதி இருக்கிற பரிச்சாரிக்கா ஜனங்கள் அவள் வந்து என்ன வசனம் ஆபரண வசனம்னா உங்களுக்கு வஸ்திரம் ஆபரணம்னா ஆர்னமெண்ட்ஸு குசுமம் பூ பட்டவாசம் அப்படிங்கிறது அது ஏதோ ஒரு விஷயமா ஒரு ஒரு சுகந்த விஷயம் அது தாம்பூலம் அப்புறம் தாள விருந்தம் அங்கராகம்ங்கிறது உங்களுக்கு வந்து இது மேலே பூசிக்கிற ஒரு பேஸ்ட் மாதிரி அது பிருங்காரம்ங்கிறது தங்க பாத்திரத்தில் ஜலம் இதை தாரினா அங்கனா ஜனேன இவைகளெல்லாம் அதாவது வஸ்திரங்கள் ஆபரணங்கள் புஷ்பங்கள் அப்புறம் சுகந்த விஷயங்கள் தாம்பூலங்கள் தாள விருந்தங்கள் அப்புறம் வந்து தங்க சொம்புல ஜலம் அதுக்கப்புறம் இவைகளில் இவைகள் எல்லாவற்றையும் தாரினா எடுத்துக்கொண்டு இருக்கின்ற அந்த அங்கனாஜனேன அந்த ஸ்திரீகளினால் மண்டல உபவிஷ்டேன அது அதாவது மந்த இப்படிப்பட்ட அங்கனாஜன் இதெல்லாமே அங்கனாஜனேனுக்கு அப்ஜெக்டிவ் இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கா. மேலும் அவள் எப்படி இருக்கா அப்படின்னா மண்டல உபவிஷ்டேன மண்டலம்னா ஒரு வர்த்துலாக்காரம் சர்க்கிளாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சமூகமாக உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த அங்கனாஜனேன உபாசியமானாம் சேவிக்கப்படுகின்ற இந்த மாத்தரம் சந்திராபீடக பிரணனாம. அதுக்கப்புறம் பயோதர அந்தர பயோதராந்தர அவலம்பித முக்தாகுணம் அவள் அவளுடைய அந்த விலாசவதியினுடைய பயோதரங்கள் ஸ்தனங்கள் அதுக்கு மத்தியில் தொங்குகின்ற அந்த முத்துக்களால் ஆன மாலை. ஸோ அவ ரெண்டு பயோதரத்துக்கு நடுவில் அந்த முத்துக்களால் ஆன மாலை தொங்கிறது அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா அச்சலத்வய மத்திய ஸ்ரவத்து கங்கா பிரவாகாமிவ மேதினி ரெண்டு மலை அந்த ரெண்டு மலைக்கு நடுவில் ஒரு கங்கா ஸ்வர்கங்கா அவளுடைய பிரவாகம் வந்து இருந்தால் எப்படி இருக்குமோ அது அந்த மாதிரி ரெண்டு மலைக்கு நடுவில்
அந்த வெள்ளையா இருக்கின்ற அந்த கங்கையினுடைய பிரவாகத்தோடு இருக்கின்ற இந்த பூமியை போல் அவள் காட்சி எடுத்தான். எப்படி கம்பாரிசன்? உபமா இங்க. ஆமாம். ஸோ பயோதர அந்த பயோதராந்தரா அவல அவலம்பித முக்தாகுணாம் அசலத்வய மத்திய ஸ்ரவத் கங்கா பிரவாகாம் இவ மேதினி. அதுக்கப்புறம் ஆசன்ன தர்ப்பண பதித முக பிரதிபிம்பாம் அர்க்கபிம்ப பிரவிஷ்ட சசிமண்டலாமிவ திவம் சமுபஸ்ருத்திய மாதரம் பிரணனாம. ஸோ ஆசன்ன தர்ப்பண பதித முக பிரதிபிம்பாம் அவள் வந்து உட்கார்ந்துட்டுருக்கா. அங்கே வந்து என்ன அப்படின்னா அங்கே எதிர்க்க வந்து ஒரு தர்ப்பணம் ஒரு கண்ணாடி இருக்குது. அதில் பதித்தம் முக பிரதிபிம்பம் இவ உட்காந்துருக்கா. இவளுடைய அந்த பிரதிபிம்பம் அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆனது அந்த கண்ணாடியில் விழருது. அதில் வந்து என்ன அப்படின்னா அது வந்து எப்படி தெரியறது அப்படின்னா சூரிய மண்டலத்தில் அந்த சந்திர மண்டலத்தினுடைய பிரவேசம் இருந்ததுன்னா அந்த ஆகாசம் வந்து எப்படி காட்சி அளிக்குமோ அந்த மாதிரி இவ காட்சி அளித்தாள். சரியா? இது வந்து இவளுடைய இதில் வந்து கீழே வந்து போட்டிருக்கார் ஆதர்ஷஸ்ய சூரிய பிம்ப உபமானம். சூரியனுடைய ரிஃப்ளக்ஷன் சூரியத்துக்கு சமானமாக அந்த ஆதர்ஷம். முகசிய சசிபிம்ப உபமானம் இந்த முகமானது சந்திரனுக்கு சமானமாக சொல்லப்படுறது. அந்த ராஜ்யாகா விலாசவத்தியாஸ்து அமாவாஸ்யா உபமானம் இது போத்தியம்னு சொல்கிறார். இதில் வந்து இவ உட்காந்துட்டுருக்கா இவளுடைய முகத்தினுடைய பிரதிபிம்பம் அந்த தர்ப்பணத்தில் விழருது. அதில் வந்து என்னென்னா அர்க்கபிம்ப பிரவிஷ்ட சசிமண்டலாம் இவ அந்த அர்க்கத்தினுடைய சூரியனுடைய பிம்பத்தில் விழுந்த ஒரு சந்திரனுடைய மண்டலம் போல மண்டலத்தோடு இருக்கின்ற ஆகாசம் எப்படி காட்சியளிக்குமோ அந்த ஆகாசத்தை போல் இந்த விலாசவதியானவள் காட்சியளித்தாள். அப்படிப்பட்ட மாதரம் சமுபஸ்ருத்திய பிரணநாம சந்திராபீட. அப்படிப்பட்ட அம்மாவை நமஸ்காரம் செய்தா சந்திராபீட. படிங்க. சாது சாது தம் சசம்பிரமம் உத்தாப்பிய சத்யபி ஆஜ்ஞா சம்பாதன தக்ஷ பார்ஷ்வ பரிவர்த்தினி பரிஜனே ஸ்வயமேவ கிருத அவதரண மங்களா பிரஸ்துன பயோதர ஷரத் பயோபிந்துச்சலேன த்ரவீபூய ஸ்னேஹாகுலேன நிர்கச்சதா இவ ஹிருதயேன அந்த சுபசதானி இவ ஜாயந்தி மூர்த்னி உபாக்ராய தம் சாது. அந்த விலாசவதியானவள் என்ன பண்ணா அப்படின்னா இவன் வந்து இந்த சந்திராபீடனானவன் பிரணனாம நமஸ்காரம் செஞ்சான். அந்த அவன் காலில் விழுந்த உடனே அந்த விலாசவதியானவள் சாது தம் அந்த சந்திராபீடனை சசம்பிரமம் முத்தாப்பிய உடனே அவனை வந்து எழுந்துக்கிற மாதிரி செய்துவிட்டு ஆக்ஞா சம்பாதன தக்ஷ பார்ஷ்வ பரிவர்த்தினி பரிஜனே சத்யபி தன்னுடைய ஆக்ஞையை ஆர்டரை வந்து கடைபிடிக்கிறதுக்கு பார்ஷ்வ பரிவர்த்தினி பக்கத்தில் வந்து நிறைய இருக்கின்ற பரிஜனே சத்யபி அந்த பரிஜனங்கள் இருந்த தருணத்திலும் கூட ஆக்ஞா சம்பாதன தக்ஷா அந்த அவளுடைய ஆக்ஞையை கடைபிடிப்பதில் மிகவும் கைத்தேர்ந்த சம்பாதன தக்ஷே கைத்தேர்ந்த அந்த பரிஜனே பார்ஷ்வ பரிவர்த்தினி பரிஜனே பக்கத்தில் இருக்கும் பக்கத்தில் வந்து பரிஜன ஜனங்கள் அந்த சேவக ஜனாக அவா இருந்த பொழுதிலும் சத்யபி இருந்த பொழுதிலும் ஸ்வயமேவ கிருத அவதரண மங்களா அவளே வந்து அந்த அவதரண மங்களா அவனுக்கு வந்து அந்த என்னெல்லாம் வந்து மங்களாச்சாரம் பண்ணணுமோ அதாவது வந்துட்டா ஆரத்தி எடுக்கிறா புதுசாக யாராக வந்தால் நமக்கு ஆரத்தி எடுத்து அக்ஷதம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த யான அவதரண காலிகம் தானிய தூர்வாதி நிக்ஷேப ரூபம் மங்களாச்சாரணம் அதை வந்து அவளே செஞ்சா. அதுக்கப்புறம் பிரஸ்னுத பிரயோதர க்ஷரத் பயோபிந்துச்சலேன திரவீபூய ஸ்னேகாகுலேன நிர்கச்சதா இவ ஹிருதயேன அந்த சுபசதானி இவ தியாயந்தி மூர்த்னி உபாக்ராய தம் சுச்சிரம் ஆசிஷ்லேஷ. அதுக்கப்புறம் பிரஸ்னுதம் பிரஸ்னுதம்ங்கிறான் ரொம்ப நிரம்பி இருக்குன்னு அர்த்தம். அந்த பயப்பூர்ணம் எப்படி வந்து ஸ்தனங்கள் வந்து
பால்னால் ரொம்பிப்பட்டு ரொம்பப்பட்டு அது வந்து ஒழுகுமோ, அதனுடைய க்ஷீரத்தினுடைய பிந்துவானது இருக்குமோ, அதுபோல் இவை வந்து மிகவும் ஒரு பாசத்தோடு ஒரு ஸ்னேகத்தோடு ஸ்னேகபாவேன இருக்கின்ற ஒரு மனதோடு பிரஸ்னுத பயோதர க்ஷரத் பயோபிந்து சலேன, பிரஸ்னுதம் நிரம்பி இருக்கின்ற பயோதரம் அவளுடைய ஸ்தனங்கள், அதில் க்ஷரத் பயோபிந்து சலேன, அதில் வந்து எப்படி வந்து பயோபிந்து அந்த பாலினுடைய பிந்துங்கிற ஒரு சலம் வந்து ஒழுகுமோ, அதுபோல் ரொம்ப ஸ்னேகாகுலேன ரொம்ப ஸ்னேகபாவேன இவ வந்து நிர்கச்சதா இவ ஹிருதயேன அந்தக. ஸோ வந்து இவ வந்து என்ன அப்படின்னா ரொம்ப அவ வந்து அந்த அந்த ரொம்ப ஒரு இந்த ஸ்னேகபாவத்தோடு அவ வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா தன்னுடைய இதை அது பேர் என்ன ரொம்ப மனசை வந்து ரொம்ப ரொம்ப இழகிய மனதோடு கூட அந்த ராணியானவள் அந்த சந்திராபீடனை அவளுக்கு அவனுக்கு வந்து பலவிதமான சுபசதானி தியாயந்தி இவ, அதாவது ஸ்னேகாகுலேன நிர்கச்சதா இவ ஹிருதயேன, ஸ்னேகத்தினால நிரப்பப்பட்ட அந்த மனதோடு கூட அந்த சுபசதானி தியாயந்தி இவ, மங்களகரமான பல விஷயங்களை நினைத்து கொண்டிருப்பவள் போல, மூர்த்னி உபாக்ராய அவனை வந்து நெத்தியில் வந்து உபாக்ராணங்கிறது முத்தமிடுறதுங்கிறதுல அந்த அப்படின்னு ஒரு ஒரு ஸ்மெல் பண்ணுவோம் இல்லையா நுகர்வோம் இல்லையா அந்த மாதிரி தம் சுச்சிரம் ஆஷிஷ் லேஷ அவனை நன்னாக நன்றாக ஆலிங்கனம் செஞ்சு கொண்டா. சரியா? அதான் அதான். அதுக்கப்புறம் அனந்தரம் ச ததைவ கிருத யதோஜித சமுபசார ஆஷ்லிஷ்ட வைஷம்பாயனா ஸ்வயம் உபவிஷ்ய வினயாத் அவனிதலே சமுபவிஷந்தம் ஆகிருஷ்ய பலாத் அனிச்சந்தம் அபி சந்திராபீடம் உத்சங்கம் ஆரோபிதவதி. அனந்தரம் ச பிறகு என்ன அப்படின்னா அதே அதாவது அவ வந்து ஸ்னேகபாவேன ஸ்னேகாகுலேன ஹிருதயேன அந்த சுபசதானி தியாயந்தி இவ, அந்த ஸ்னேகபாவத்தினால தன்னோட ஹிருதயத்தினால் பலவிதமான மங்களங்களை நினைத்து கொண்டு இருப்பவள் போல அப்படின்னு சொன்னோடனே அதே பாவத்தோட அனந்தரம் ச பிறகு ததா ஏவ அப்படின்னா அதே ஒரு மனோபாவத்தோட என்ன அப்படின்னா கிருத யதோச்சித சமுபசார சாரம் ஆஸ்லிஷ்ட வைஷம்பாயனா. ஸோ வந்து செய்யப்பட்ட அந்த அதாவது ஆஸ்லிஷ்டக வைஷம்பாயனக யயா கிருத உச்சித யதா யதோச்சித சமுபச்சாரம் செய்யப்பட்ட அவனுக்கு வந்து உச்சிதமான ஒரு ஒரு உபச்சாரம் யாருக்கு அந்த வைஷம்பாயனனுக்கு இவனுக்கு எப்படி பண்ணாலோ அதே மாதிரி ஒரு உச்சிதமான ஒரு ஒரு மங்களாச்சாரத்தை அந்த வைஷம்பாயனனுக்கும் செஞ்சா செஞ்சுட்டு ஆஸ்லிஷ்ட வைஷம்பாயனக ஆஸ்லிஷ்டக வைஷம்பாயனக யயா சா ஆலிங்கனம் பண்ணப்பட்ட வைஷம்பாயனர் எவளாலோ அவர் அப்படி இருக்கின்ற அந்த விலாசவத்தியா அவளால் என்ன அப்படின்னா ஸ்வயம் உபவிஷ்ய வினயாது அவனிதலே. ஸோ அந்த அந்த விலாசவதியானவள் என்ன செஞ்சா அப்படின்னா அப்படி அந்த விலாசவதியானவள் இந்த சந்திராபீடம் உற்சங்கம் ஆரோபித்தவதி அந்த விலாசவதியானவள் எப்படிப்பட்ட விலாசவதிங்கிறது ஆஸ்லிஷ்ட வைஷம்பாயனக கிருத யதா யதோச்சித சமூபச்சாரம் ஆஸ்லிஷ்ட வைஷம்பாயனக கட்டி கொள்ளப்பட்ட அந்த வைஷம்பாயனர் எவளாலோ அவர் அப்படிப்பட்ட அந்த விலாசவதியானவள் சந்திராபீடனை உற்சங்கம் ஆரோபித்தவதி உற்சங்கம்னா தன்னுடைய மடியில் உட்காத்தி வச்சுண்டா எப்படிப்பட்ட சந்திராபீடனை அப்படின்னா ஸ்வயம் உபவிஷ்ய வினயாத்து அவனிதலே வினயாத்து அவனிதலே ஸ்வயம் உபவிஷ்ய ஒரு பணிவின் காரணத்தினால பூமியில் உட்கார்ந்துட்டிருந்த அவனை சமூப விஷாந்தம் சம் ஆக்ரிஷ்ய பலாத்து அனிச்சந்தம் அப்பி அந்த பூமியில் அந்த மாதிரி உட்கார்ந்துட்டுருக்கிற அவனை ஆக்ரிஷ்ய இழுத்து பலாத்து ஆக்ரிஷ்ய ஏன் பலாத்து ஆக்ரிஷ்ய அப்படின்னா அனிச்சந்தம் அப்பி அவனுக்கு பிடிக்கலை மடியில் உட்கார்றது என்னதான் இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் யவன அவஸ்தையில் வந்துட்டான் அவன்
நம்ம வந்து இது வந்து டிப்பிக்கலாக நம்ம வீட்டில் நடக்கிற விஷயம்தான். குழந்தை வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்துருத்து அப்படின்னா நம்ம உட்காந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் தர் ஏஜ் இல்லை மடியில் உட்காந்து வச்சுப்போம். அதுக்குன்னு ஒரு 40 வயசில் உட்காந்து வச்சுக்க மாட்டோம். ஒரு யவன அவஸ்தையில் வர ஒரு குழந்தை ஆற்றுக்கு வருது, வந்தவுடனே அது வந்து வேற உட்காந்தா கூட இல்லை இங்கே உட்காந்துக்கோ கண்ணா என் மடியிலன்னு நம்ம சொல்ல மாட்டோமா? அதே சீன் தான். அந்த இந்த நம்மாத்து குழந்தை பக்கத்தில் சோஃபாவில் உட்காரும். இவன் வந்து ரொம்ப வினயத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் அவனிதலம் பூமியில் உட்காந்துக்கணும்னு போன அந்த சந்திராபீடனை அவனை வந்து இழுத்து பலாது ஆக்ரிஷிய பலத்தினால் இழுத்து அனிச்சந்தம் அப்பி அவனுக்கு வந்து அனிச்சந்தம் அப்படின்னா அம்மா மடியில் உட்காரக்கூடாதுங்கிற இது இல்லை, ஒரு கூச்ச சுபாவம். இவ்வளோ நம்ம யவனாவஸ்தையில் இருக்கோம், அம்மா மடியில் எப்படி உட்காருறதுன்னு அந்த அனிச்சந்தம் அனிச்சந்தம் அப்பி அவன் விரும்பப்படாத பொழுதிலும் அந்த சந்திராபீடனை உற்சங்கம் ஆரோப்பிதவதி தன்னோட மடியில் உட்காத்தி வச்சுக்கிறார். உபவிஷ்டே ச வைஷம்பாயனே சந்திராபீடம் புனஹ புனஹ ஆலிங்க்ய லலாட தேசே வக்ஷசி புஜ சிகரயோகோ ச முகுர்முகுஹ கரதலேன பராமிருஷந்தி விலாசவதி சசம்பிரம சசம்பிரம பரிஜன உபநீதாயாம் ஆசந்தியாம் உபவிஷ்டே ச வைஷம்பாயனே. அதாவது ரொம்ப வேக வேகமாக ஒரு பரபரப்போட அந்த பரிஜனங்களினால் உபநீதாயாம் எடுத்துக்கொண்டு வரப்பட்ட ஆசந்தியாம் அந்த வேத்ராசனத்தில் அந்த வைஷம்பாயனே உபவிஷ்டே சதி அந்த வைஷம்பாயனன் ஆனவன் அந்த எடுத்துக்கொண்டு வரப்பட்ட அந்த ஆசனத்தில் உட்கார்ந்த தருணத்தில் இந்த விலாசவதியானவள் சந்திராபீடம் அந்த சந்திராபீடனை புனக புனக திரும்பவும் திரும்பவும் ஆலிங்கிய ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு லலாட்ட தேசே வக்ஷசி புஜசிகரயோச்ச முர்முகு கரதலேன பராமர்ஷந்தி. அவனுடைய லலாட்ட தேசம் நெத்தி பிரதேசம் வக்ஷசி அவனுடைய நெஞ்சில் புஜசிகரயோகோச்ச அவனுடைய புஜங்களில் ரெண்டு புஜங்கள்லேயும் முகுர் முகுரும் திரும்பியும் திரும்பியும் கரத்தலேன கையினால் பராமர்ஷந்தி அதை அப்படியே ஒரு மாதிரி நிரடி விடுறா. அதை பண்ணின்னு இருக்கிற பராமர்ஷந்தி விலாசவதி அதை பண்ணு கொண்டு இருக்கின்ற அந்த விலாசவதி தம் அவாதீத் அவனை பார்த்து அந்த சந்திராபீடனை பார்த்து சொன்னாள். சரியா? அதுக்கப்புறம் இயம் ஆக்ருதி ஈதிருஷி திரிபுவன லாலனியா க்ளேஷம் அதிமகாந்தம் இயந்தம் காலம் லம்பிதா. ஸோ வந்து ஹே வத்ச கடின ஹிருதயஸ்தே பிதா, உங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப கடினமான ஒரு கட்டோர ஹிருதயத்தோடு இருக்கின்றார் அவர். ஏன் அப்படின்னா ஏன அந்த ராஜாவினால் உங்கள் அப்பாவினால் இயம் ஆக்ருதிகி ஈதிருஷி திரிபுவன லாலனியா இயம் ஆக்ருதிகி மூன்று உலகத்தினாலும் ரொம்ப கொண்டாடப்படுகிற ஆர் ரொம்ப கொஞ்சப்படணும் ரொம்ப கொஞ்சணும் அந்த மாதிரி ஒரு சரீரம் ஒரு ஆக்ருதி அந்த மாதிரி ஒரு ஆக்ருத்தியோடு நீ இருந்துருக்க. அப்படிப்பட்ட ஈதிருஷி இயம் ஆக்ருதி அப்படிப்பட்ட இந்த ஆக்ருதி அது வந்து திரிபுவனலாலனியாங்கிறது அதுக்கு அட்ஜெக்டிவ். அப்படிப்பட்ட ஆக்ருதிக்கு க்ளேஷம் அதிமகாந்தம் இயந்தம் காலம் லம்பிதா. இப்படி வந்து ஒரு உன்னுடைய சரீரத்துக்கு இந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கும்படி அவர் செஞ்சுட்டாரே. அதாவது உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கடவுற இருதயம் அப்படிங்கிறது இதெல்லாம் லிட்ரலி கிடையாது. என்னை விட்டுட்டு நீ இத்தனை நாளாக இருந்த, நீ இங்கே இருந்திருந்தேன்னா உன்னுடைய 6 வயசுலேருந்து இந்த யவனாவஸ்தை வர வரைக்கும் உன்னை வந்து பல ஸ்டேஜஸில் நாங்கள் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி பல விதமான இதை நாங்கள் ரசிச்சிருப்போம். அப்படிப்பட்ட உன்னுடைய இந்த மாதிரி மூன்று உலகத்தினாலையும் லாலனியமாக இருக்கின்ற இந்த ஆக்ருதி இந்த ரூபத்தை இந்த இத்தனை காலம் வரைக்கும் இந்த மாதிரி கஷ்டங்களுக்கு உட்படுற மாதிரி கிளேஷம் அப்படிங்கிறது கஷ்டம் அதிமகாந்தம் கிளேஷம் ரொம்பவும் ஒரு மிகுந்த ஒரு கிளேஷத்தை இயந்தம் காலம் லம்பிதா இந்த இவ்வளவு காலம் வந்து அந்த கிளேசத்தை அனுபவிக்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டார் உங்கள் அப்பா. அதாவது ராஜகுலத்தில் ஒரு ராஜகுமாரன் ராஜ பிரசாதத்தில் இருந்தானா அவனுக்கு வந்து அங்கே நடக்கிற ட்ரீட்மெண்ட்டு அங்கே இருக்கிற சௌகரியங்களே வேற. குருகுலத்தில் யார் போனாலும் அவள் வந்து சிஷ்யா இல்லையா? ஸோ அதனால் அங்கே பலவிதமான கிளேசத்தை உன்னோட சரீரத்தினால் அனுபவிக்கும்படி உங்கள் அப்பா செஞ்சுட்டாளே. புரியுறதா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கதமசி சோழவான்
கதமசி சோடவான் இதி அதிதீர்காம் இமாம் குருஜன யந்திரணாம். யந்திரணாம்ங்கிறது ஆக்னேகள். நீ வந்து இத்தனை காலம் வந்து உன்னோட குருஜனங்களினுடைய ஆக்னேயை எப்படி வந்து பாலனம் பண்ண, சரியா, நியந்திரணம்னு அர்த்தம். அதை வந்து நீ வந்து எப்படி வந்து பாலனம் பண்ண, சோடவான் அப்படின்னா எப்படி வந்து தாங்கின்ற, அதிதீர்காம் இமாம், ரொம்ப நீண்ட காலம் இருக்கின்ற இந்த தீர்க்கால வியாபினியும் இமாம் ஏதாம் முன்னாடி அனுபவிக்கப்பட்ட குருஜன யந்திரணாம், அதாவது சிக்ஷகளால் கொடுக்கப்பட்ட அந்த நியமனங்கள், அந்த ரூல்ஸை வந்து நீ எப்படி வந்து கதம் கேன பிரகாரேன சோடவான், நீ வந்து தாங்கிண்ட சோடவான் அசி, எப்படி தாங்கிண்ட நீ, சரியா? அப்புறம் அஹோ பாலசியாபி, நீ வந்து குழந்தையாக இருந்த பொழுதிலும் என்ன, இதில் என்ன பெரிய மகத ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நீ வந்து ஒரு பாலசியாபி குழந்தையாக பாலசியாபி சதா குழந்தையாக இருந்த பொழுதிலும் கட்டோரஸ்ய இவ தே மகத் தைரியம், ரொம்ப ஒரு நல்ல ஒரு கட்டோரமான உனக்கு ஒரு ஹிருதயம், நல்ல அதை தாங்கிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு உனக்கு வந்து ஒரு பெரிய தைரியமானது இருக்கு நீ குழந்தையாக இருந்த பொழுதிலும். அதுக்கப்புறம் மேலும் என்ன, சிசுஜன கிரீடா கௌதுகம், உனக்கு வந்து குழந்தைகளுக்கு என்ன ஒரு, நீ வந்து அர்பகசியாபி தே ஹிருதயம், அதாவது நீ வந்து குழந்தையாக இருந்த பொழுதிலும் பாலசியாபி தே தவ ஹிருதயம் சித்தமானது விகலிதம், எதுலேருந்து தூரீகிருத்தம் அப்படின்னா, தூரிபூதம்னா சின்ன குழந்தைகள், சிசுஜனசிய கிரீடா கௌத்துகம் தேன லாகவம் ந கிருத்தம், அதாவது நீ வந்து இப்போ ஒரு மாதிரி பாலகனாக ஆயிட்ட, இருந்தாலும் நீ வந்து உன்னுடைய ஹிருதயமானது ஹிருதயத்திலேருந்து அந்த சிசுஜனம் அந்த சைல்டுஹுட் அந்த குழந்தை இன்ஃபண்ட் இருக்கு பாருங்கோ, அந்த ஏஜில் இருக்கிற அந்த விளையாட்டு அதில் இருக்கிற ஒரு 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 கௌத்துக்கம் அதுக்கப்புறம் ஒரு சபலதா அது வந்து போல அப்படின்னு அர்த்தம், ந விகலிதம், சரியா? ஸோ வந்து சிசுஜன கிரீடா கௌதுக லாகவம் அர்பகசியாபி தே ஹிருதயம் ந அதுலேருந்து ந விகலிதம், போர்க்கடிக்கப்படவில்லை என்ன அப்படின்னா, நீ வந்து இப்போ வந்து அர்பகசியாபி நீ பாலனாக ஆகிவிட்ட பொழுதிலும் தே ஹிருதயம் உன்னோட ஹிருதயமானது அந்த சிசுஜன கிரீடாவில் இருக்கிற அதுக்கு அதில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு சப்பலத்தா உங்ககிட்டேருந்து போகப்படவில்லை. ஸோ விகலித சிசுஜன கிரீடா கௌதுக லாகவம் அர்பகசியாபி தே ஹிருதயம்ங்கிறதுக்கு நீ வந்து ஒரு ஒரு அர்பகசியாபி குழந்தையாக இருந்த பொழுதிலும் அந்த சிசுஜன கிரீடா குழந்தைகளுக்கு வந்து அந்த கிரீடா விஷயத்தில் வந்து என்ன ஒரு கௌதுகம் என்ன ஒரு சபலதா இருக்குமோ அது அதனுடைய லாகவம் அதனுடைய ஒரு குறைவுங்கிறது ஆகலை, அது வந்து ந தூரிபூத்தம், சரி, அது அந்த அந்த விளையாட்டில் வந்து அந்த ஈடுபடுற. ஸோ வந்து இதுக்கு வந்து அர்பகசியாபி குழந்தையாக இருந்த பொழுதிலும் தே உன்னுடைய ஹிருதயம் மனதானது விகலிதம் எதுலேருந்து தூரிபூதம் எதுலேருந்து தூரிபூதம் ஹிருதயமானது அப்படின்னா சிசுஜனசிய கிரீடா கௌதுகம் தேன லாகவம் குழந்தைகளுக்கு சிசுஜனசிய குழந்தைகளினுடைய குழந்தைகளுக்கு இருக்கின்ற ஈடுபாடு கிரீடா கௌதுகம் விளையாட்டில் இருக்கின்ற ஈடுபாடு அந்த ஈடுபாட்டினால் லகுத்துவம் குறையப்பட்டது உன்னுடைய ஹிருதயம், சரியா? சரியா இருக்கா இப்போ? அதுக்கப்புறம் விளையாட்டுல உள்ள ஈடுபாடு நான் எடுத்துக்கிறேன், ஈடுபாடு
சரி ஓகே சரி ஓகே ஆ அடுத்தது படிங்க அஹோ குருஜனஸ்ய உபரி குருக்களுக்கு மேலே இருக்கிற பக்தி அந்த பக்தியானது அசாதாரணி பக்தி சாதாரணமான ஒரு பக்தி இல்லை அசாமான்யா பக்தி அது அது வந்து எப்பவுமே சர்வதா எப்பவுமே உனக்கு வந்து சர்வ பிரகாரைகி பலவிதமான அந்த குருக்கள் கிட்ட நீ காமிக்கிற ஒரு பக்தியானது ஒரு எக்ஸ்ட்ராடினரி அது அதுக்கப்புறம் यथा पितुः प्रसादात् समस्ताभिः उपेतो विद्याभिः आलोकितो असि एवं अचिरेणैव कालेन अनुरूपाभिः वधूभिः उपेतम् आलोकयिष्यामि इयम् इति एवं विधाय लज्जास्मित अवनतम् आत्ममुखप्रतिबिम्ब गर्भे विकच कमलकृत மேலும் என்ன அப்படின்னா யதா பிதுஹு பிரசாதாத்து அப்பாவினுடைய ஒரு அனுகிரகத்தினால் என்ன அப்படின்னா நீ வந்து இன்னைக்கு சமஸ்தாபிகி வித்யாபிகி உபேதக ஆலோகிதோ அசி ஸோ வந்து நீ வந்து பலவிதமான சமஸ்த வித்யா ஞானம் அதனால் பரிபூர்ணமாக இருக்கிறாய் இன்னைக்கு நீ ஸோ அப்பாவோட பிரசாதத்தினால அனுகிரகத்தினால உனக்கு வந்து பலவிதமான சமஸ்தாபிகி வித்யாபிகி உபேதாக நீ அசி பலவிதமான வித்ய ஞானத்தை அடைந்தவனாக நீ இருக்கிறாய் ஸோ அப்பாவால் அது ஏவம் இவ்வாறாக அச்சிரேணைவ காலேன அனுரூபாபிகி வதூபிகி உபேதம் ஆலோக இஷ்யாமி ஸோ அப்பாவோட பிரசாதத்தினால் அது அம்மா விரும்புறது என்ன அப்படின்னா இதே மாதிரி கொஞ்ச காலத்துக்குள்ளேயே உனக்கு வந்து அனுரூபம் உனக்கு சதிருஷமாக இருக்கின்ற ஒரு வதுவினால் அந்த ஆர் வதுபிகி பலவிதமான பல ஸ்திரீகள் அவாளால் பல ராணிகள் அவாளால் நீ வந்து இருக்கணும்னு நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆலோகேஷ்யாமி இத்தேவம் அபிதாய இவ்வாறு கூறிவிட்டு லஜ்ஜா ஸ்மித அவனதம் லஜ்ஜா இவன் அம்மா வந்து இந்த மாதிரி உன்னை வந்து சீக்கிரம் உனக்கு உகுந்த ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும் உனக்கு கல்யாணம் ஆகிடணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த விலாசவதியினுடைய அந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு அந்த சந்திராபீடனானவன் லஜ்ஜா ஸ்மித அவனதம் லஜ்ஜையால் ஒரு சிரிக்கிறான் அந்த 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 சிரிப்போட இருக்கின்ற அவனதம் அந்த தலையை குனிஞ்சுட்டு இருக்கிற அவனை அந்த சந்திராபீடனை மூக பிரதிபிம்ப கர்ப்பே விகச கமல கிருத கர்ண பல்லவ அவதம் செய்வ கபோலே பரியசும்பத் ஏனம் அந்த சந்திராபீடனை கபோலே கண்ணத்தில் முத்தமிட்டாள் அந்த விலாசவதியானவள் எப்படி இருந்தது அவள் கண்ணத்தில் முத்தமிட்டது அப்படின்னா அவள் கண்ணத்தில் வந்து அவள் வந்து அவனுடைய கண்ணத்தை முத்தம் இடும்போது அவளுடைய முகத்தினுடைய அந்த பிரதிபிம்பமானது அவனுடைய கண்ணத்தில் வந்து விழருது அது விழருது பார்க்கறது போது எப்படி இருக்குது அப்படின்னா அவனுடைய காதில் வந்து விகச கமல கிருத கருணாவதம் சக பூத்த கமல கிருதம் அந்த கமலம் அதனால் செய்யப்பட்ட கமலத்தினால் அந்த தாமரை புஷ்பத்தினால் செய்யப்பட்ட கர்ணபல்லவாத்தம் சக அந்த காதுக்கு ஒரு ஆபூஷணம் போல காணப்பட்டது அப்படி அதுபோல இருக்கின்ற கபோலே பரியசும்பது ஸோ வந்து ஆத்ம அவனதம் ஆத்மமுக பிரதிபிம்ப கர்ப்பே தன்னுடைய அந்த விலாசவத்தியினுடைய முகத்தினுடைய பிரதிபிம்பம் அது வந்து எங்கே விழுந்தது அப்படின்னா அவனுடைய கபோலத்தில் விழுந்தது ஆத்ம முக பிரதிபிம்ப கர்ப்பே கபோலே அதில் அவள் விழறதுனால என்ன இந்த மாதிரி விழுகின்ற தருணத்தில் வீக்கச்ச கமல கிருத்த கர்ணாவ கர்ண பல்லவாத்தம் அவதம் சக இவ நன்றாக பூத்த அந்த தாமரையினால் செய்யப்பட்ட ஒரு காதணி போல அங்கே வந்து தெரிஞ்சது அவனுடைய இதில்
एवं च इवाराग तत्रापि अंग न अतिचिरमेव स्थित्वा क्रमेण सर्वांतपुराणि दर्शनेन आनंदयामास सो वंदु इंदा मादरी अंग वंदु रोम्ब अधिक समयम इल्लाम अंद चंद्रापीडन आनवन यथाक्रमम अडुत्तु यार आरुक्कलाम नमस्कारत्तै तेरिविक्कणुमो अदेल्लाम तेरिविक्कुरदुक्कु पोरां அங்கே வந்து அங்கே இருக்கிற அந்தப்புரங்களை தர்ஷனேன ஆனந்தயா மாசர் அந்த அந்தப்புரங்களை சந்தோஷமாக்கப்பட்டான் அப்படின்னா அங்கே லக்ஷணையாக சொல்லணும் அந்த புறத்தையில் அந்தப்புர நிவாச மகிஷீபரம் அங்கே இருக்கிற ஸ்திரீகளை சந்தோஷப்பட்டான்னு நம்ம வந்து லக்ஷணையாக எடுத்துக்கணும் சரி சரியா ஸோ இவனுடைய ஆகமனத்தினால தத்ரத்யாக சர்வாக அப்படி ஆனந்தயுக்தாக அகரோ திதிபாப அங்கே இருக்கின்ற எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்தான் அப்படின்னு இது அர்த்தம் இதோட இந்த சந்திராபீடஸ்ய மாதா பித்ரோகோ தர்ஷனம் ஆயிடுத்து அடுத்த கிளாஸில் சந்திராபீடஸ்ய சுகநாச தர்ஷனம்